கிருஷ்ண பக்தர் ஒருவர் இருந்தார். அவருக்கு கர்மாபாய் என்ற ஒரு மகள் இருந்தாள். அவளது தந்தை தினமும் பூஜை செய்து பகவானுக்கு நைவேத்தியம் வைத்துவிட்டு அதன் பின்தான் சாப்பிடுவார். கர்மாபாயும் அவர் தந்தையுடன் சேர்ந்து சாப்பிடுவாள். ஒருமுறை கர்மாபாயின் தந்தை தீர்த்த யாத்திரைக்கு செல்ல புறப்பட்டார். செல்வதற்கு முன் அவளிடம் தினமும் பூஜை செய்து பகவானுக்கு உணவளித்துவிட்டு பின் நீ சாப்பிட வேண்டும் என்று சொல்லி சென்றார். மறுநாள் கர்மாபாயி கம்பங்களி செய்து அதில் நிறைய நெய் மற்றும் வெல்லம் சேர்த்து கிருஷ்ண பகவான் முன் வைத்துவிட்டு சாப்பிடுங்கள் என்று சொல்லிவிட்டு வீட்டு வேலைகளை செய்ய ஆரம்பித்தாள். சில மணி நேரங்கள் கழித்து வந்து பார்த்தால் உணவு அப்படியே இருந்தது. மதியமாகிவிட்டது, உணவு அப்படியே இருந்தது. ஒருவேளை உணவு ருசியாக இல்லையோ என நினைத்து அதில் இன்னும் கொஞ்சம் நெய் மற்றும் வெல்லம் சேர்த்தாள். மாலை பொழுது வந்தது. வந்து பார்த்தால் உணவு அப்படியே இருந்தது. பகவான் முன் அமர்ந்து, ஏன் சாப்பிடவில்லை? நான் தயாரித்த இந்த உணவு உனக்கு பிடிக்கவில்லையா? எனக்கு இதை தவிர ரொட்டி காய்கறி இவைதான் செய்ய தெரியும். உனக்கு நல்ல உணவு வேண்டும் என்றால் அப்பா தீர்த்த யாத்திரையில் இருந்து திரும்பிய பின்தான் கிடைக்கும். அதுவரை எப்படி பசியோடு இருக்க முடியும்? நீ சாப்பிட்ட பின்தானே நான் சாப்பிட முடியும். தயவுசெய்து சாப்பிடு கிருஷ்ணா என்று வேண்டினாள். அப்பொழுது பகவானின் சிலையிலிருந்து சத்தம் வந்தது. நீ திருச்சேலை போடாமல் நான் எப்படி உண்ண முடியும் என்றார். கர்மாபாய், இவ்வளவுதானா விஷயம்? இதை முதலிலேயே சொல்லியிருக்கலாமே என்று சொல்லி திருச்சீலையை மூடினாள். சிறிது நேரம் கழித்து பார்த்தாள். பாத்திரத்தில் உணவு இல்லை. பகவான் சாப்பிட்டு விட்டார். மறுநாள் காலையிலேயே எழுந்து கம்பங்களி செய்து பகவானுக்கு வைத்துவிட்டு அதன் பின் வீட்டு வேலைகள் அனைத்தையும் செய்தாள். வீட்டு வேலைகள் அனைத்தும் செய்த பின்தான் குளித்தாள். சிறிது நாட்கள் கழித்து அவளுடைய தந்தை திரும்பி வந்தார். அப்பொழுது முதல் நாள் தான் கிருஷ்ணருக்கு எப்படி உணவளித்தேன் தெரியுமா என்று நடந்ததை கூறினாள். அவருக்கு ஒரே ஆச்சரியம். நான் அவரை தேடி தீர்த்த யாத்திரை சென்று வருகிறேன், ஆனால் அவர் என் வீட்டிலேயே என் மகள் அளிக்கும் உணவை உண்டு வருகிறார் என்று மிகவும் பரவசமடைந்தார். அப்படியே நாட்கள் ஓடின. கர்மாபாயும் பெரியவளாகிவிட்டாள். அவள் தந்தையார் காலமாகிவிட்டார். அதன் பின் அங்கிருக்க பிடிக்காமல் கர்மாபாய் தன்னுடைய கிருஷ்ணரின் சிலையை மட்டும் எடுத்துக்கொண்டு தீர்த்த யாத்திரை செல்ல துவங்கினாள். ஒவ்வொரு ஊராக சென்று பின் ஜெகநாத்புரிக்கு வந்தாள். அந்த இடம் அவளுக்கு பிடித்துவிடவே அங்கேயே ஒரு குடிசையை போட்டு விட்டாள். வழக்கம் போலவே அதிகாலை எழுந்து கம்பங்களி செய்து பகவானுக்கு படைத்துவிட்டு தன் வேலைகளை செய்வாள். இப்படியே அவள் குளிக்காமலேயே இறைவனுக்கு உணவு படைத்து வந்தாள். சிறிது நாட்கள் கழித்து அவள் கடவுளுக்கு உணவு படைத்துவிட்டு வந்தவுடனேயே ஒரு சிறுவன் வந்து பசிக்கிறது என்பான். இவள் அந்த கம்பங்களியை கொடுப்பாள். மிக ருசியாக இருக்கிறது, நான் நாளைக்கும் வரட்டுமா என்று கேட்க, வாடா கண்ணா, நீ தினமும் வந்து சாப்பிட்டு போ என்றாள். ஆனால் கர்மாபாய் காலை எழுந்து குளிக்காமலேயே பிரசாதம் செய்து இறைவனுக்கு படைப்பது எப்படியோ அங்குள்ள சாது ஒருவருக்கு தெரிந்தது. அவர் அவளிடம் வந்து குளித்துவிட்டு பூஜை எப்படி செய்ய வேண்டும், அதன் பின்தான் இறைவனுக்கு உணவளிக்க வேண்டும், இல்லை என்றால் பாவம் வந்து சேரும் என்றார். மறுநாளிலிருந்து கர்மாபாய் காலையிலேயே எழுந்து குளித்து வீட்டு வேலைகள் அனைத்தையும் செய்து பூஜை செய்து அதன் பின் இறைவனுக்கு உணவு படைத்தாள். ஆனால் தினமும் சாப்பிட வரும் சிறுவனோ, எனக்கு பசி எடுக்கிறது, எப்பொழுதும் போல நீ எனக்கு சீக்கிரமே சாப்பாடு தா என்று கூறினான். அந்த சிறுவன் வேறு யாரும் அல்ல, அந்த பகவான் ஸ்ரீ ஜெகநாத்தான். கர்மாபாயி செய்த அந்த கம்பங்களையின் ருசியில் மயங்கி தினமும் சாப்பிட வந்து விடுவார். கோயிலில் பூஜை செய்யும் போது சிறிது நாட்களாகவே பகவான் ஜெகநாத்தின் வாயில் தினமும் ஏதோ ஒட்டி கொண்டுள்ளது என்று நினைத்து கொண்டே பூசாரி அதை எடுத்து பார்த்தார். கம்பங்களிதான். நாம் இதை நைவேத்தியமாக படைக்கவே இல்லையே, எப்படி சுவாமியின் வாயில் வந்தது? ஓஹோ, இவர் யாரோ ஒரு பக்தர் வீட்டில் சாப்பிட்டு வருகிறார் என்று பூசாரி நினைத்து கொண்டார். அன்றிரவே அவர் கனவில் ஜெகநாத்ஜி சென்று கர்மாபாயி பற்றி கூறி சாது ஒருவர் அவளை குளித்து பூஜை செய்து அதன் பின் உணவு படைக்க சொல்லியுள்ளார். அதனால்தான் நான் சாப்பிட நேரமாகி விடுகிறது. அவசர அவசரமாக சாப்பிட்டு வரும்போது வாயில் ஒட்டியதை எடுக்க மறந்து விடுகிறேன் என்றார். அதன் பின் பூசாரி சாதுவை அழைத்து இந்த விஷயத்தை சொல்லவே அவர் கர்மாபாயிடம், நீ முன்பு போலவே காலை சீக்கிரம் எழுந்து பகவானுக்கு உணவு படை, அதன் பின் குளித்தால் போதும் என்றார். பெண் சிறிது காலத்திற்கு பிறகு கர்மாபாய் இறைவனிடத்தில் சென்று விட்டார். ஆனால் இன்னும் ஜெகநாத்புரியில் ஜெகநாத்ஜிக்கு காலை முதல் உணவாக கம்பங்களி தான் நைவேத்தியமாக படைக்கப்படுகிறது. அன்பினால் மனிதர்களை மட்டுமல்ல ஆண்டவனையே கட்டி போடலாம்.